ராமநாதபுரம் அருகே மயான இடத்தை பணம் பெற்றுக்கொண்டு தனிநபருக்கு பட்டா அளிக்க முயலும் கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தொண்டி அருகே முகிழ்த்தகம் கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கான மயானத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சியோன் ராஜ் செல்வம் ஆகியோர் கூரை கொட்டகை கட்டி ஆக்கிரமித்துள்ளனர். மயானம் ஆக்கிரமிப்பு குறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய கிராம நிர்வாக அலுவலர் உதவி அலுவலருடன் சேர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்றாமல் ஆக்கிரமிப்பாளர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பட்டா வழங்க முயன்றுள்ளார். இதுகுறித்து தகவலறிந்த அப்பகுதி மக்கள் மயானத்தை மீட்டு தரக்கோரியும் கிராம நிர்வாக அலுவலர் உதவி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிராமத்தார்கள் முன்னிலையில் அவர்கள் ஓராண்டுக்குள் நாங்கள் காலி செய்து விடுகிறோம் என்று உறுதி குழுதி எழுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஊருடைய தலையாரி விஓ இரண்டு நபர்களும் அந்த ஆக்கிரமிப்பு நபர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் காலி செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு பட்டா தருகிறேன் என்று கூறி எங்களுடைய ஊரில் கலவரத்தையும் ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.